நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காமராஜ் நகரை சேர்ந்தவர் தான் லட்சுமணன். இவருடைய மகன் தான் மாரிமுத்து, வயது 30. இவர் ஒரு வேன் டிரைவர். இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்நிலையில் தான் பொங்கல் பண்டிகையொட்டி வீட்டிலிருந்த அவர் நேற்று காலை அந்த பகுதியில் உள்ள ஏரிக்கரை என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனை அறிந்து வழியாகச் சென்றவர்கள் பார்த்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீஸ் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாரிமுத்துவின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினார்கள். இதில் பல திடுக்கிடும் தகவல்களும் தெரியவந்தன. கொலை செய்யப்பட்ட மாரிமுத்துவுக்கும் கிருஷ்ணகிரி காமராஜ் நகரைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் ஆன தீர்த்த செல்வன் என்போரின் மனைவியான ஈஸ்வரி, வயது 37 என்போருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இது குறித்து அறிந்த ஈஸ்வரின் கணவரான தீர்த்த செல்வன் மாரிமுத்துவை கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர் கள்ளக்காதலை கைவிடாமல் தொடர்ந்து வந்துள்ளார். இது தீர்த்த செல்வனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து அவர் தனது நண்பனான ராலப்பள்ளி பக்கம் உள்ள கோடியூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் கூறினார். இதனால் கோவிந்தராஜோ மாரிமுத்துவை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி வந்தார். மாரிமுத்துவை அழைத்து வர அவரது நண்பரான காமராஜ் நகரை சேர்ந்த கேசவன் உதவியை கோவிந்தராஜ் நாடினார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மாரிமுத்து, அவரது மாமாவான எல்லப்பன், நண்பரான கேசவன், ராஜ்குமார் ஆகிய 4 பேருமே காமராஜ் நகர் பகுதியில் உள்ள ஏரிக்கரை என்னும் இடத்தில் வந்தனர். அங்கு அவர்கள் 4 பேருமே சேர்ந்து மதுவும் குடித்தனர். அப்போது கோவிந்தராஜும் அங்கு வந்தார். அவர் மாரிமுத்துவிடம் கள்ளக்காதல் குறித்து கேட்டு தகராறும் செய்தார். அப்போது மாரிமுத்துவுடன் வந்த ராஜ்குமார், எல்லப்பன் ஆகிய 2 பேருமே சண்டையை விலக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். பின்னர் கேசவனோ, நீ கூறியபடி மாரிமுத்துவை இங்கு நான் அழைத்து வந்துவிட்டேன், அவன் கதையை முடித்து விட்டு வா என்று கூறி சென்றார். இதையடுத்து கோவிந்தராஜ் மது போதையில் இருந்த மாரிமுத்துவின் தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தார். இந்த தகவல் எல்லாமே போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக முன்னாள் இராணுவ வீரரான தீர்த்த செல்வன், அவரது நண்பரான கோவிந்தராஜ், கேசவன் ஆகிய 3 பேரையுமே போலீசார் தேடி வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.